every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. 250 இடங்களில் போலீசார் சோதனை சாவடி அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 2000 போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அத்தியாவசிய அவசர விஷயங்களை தவிர வேறு எதற்காகவும் பொதுமக்கள் வெளியே தேவையின்றி சுற்றக்கூடாது எனவும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் அம்மா உணவகங்கள் வழக்கம் போல இயங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலேயே ராயபுரம் மற்றும் தேனாம்பேட்டையில்தான் அதிகமான கொரோனா கட்டுப்பாடு பகுதிகள் உள்ளன. தற்போது வரை ராயபுரத்தில் 39 கட்டுப்பாடு பகுதிகளும் தேனாம்பேட்டையில் 32 கட்டுப்பாடு பகுதிகளும் உள்ளன. முகக்கவசம் அணியாதவர்கள் மீது கடந்த 16 நாட்களில் 538,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 8 தேதி முதல் 23 தேதி வரை 18,363 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக மக்கள் நீதி மையம் தீவிரமாக செயல்படும் என அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் கூறியுள்ளார். உள்ளாட்சியில் தன்னாட்சி என்ற தலைப்பில் நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் பேசிய கமல்ஹாசன், 100 நாள் வேலை திட்டம் மக்களை சோம்பேறிகளாக்கிவிட்டதாகவும் விமர்சித்தார். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், டாஸ்மாக், இதெல்லாம் கண்டெடுக்க வேலைகள். அவர்களை இன்னும் சோம்பேறியாக்குவதற்கு 100 நாள் வேலை திட்டத்தில் காசு, அதை செலவு பண்ண ஒரு டாஸ்மாக், இப்படி மாறி மாறி வச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. வி ஹவ் கிரியேட் இந்த ஏஜ் மைண்ட் செட் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு 12 வயசுக்கு குறைச்சிருக்காங்க இவங்க. எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க, நம்ம சும்மா குடிச்சிட்டு இருந்தா போதுங்கிற ஒரு ஒரு ஊதாரித்தனத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. அவர்களை பெற்றோர்களாக நாம் மாற்ற வேண்டும். நாளைய சந்ததியின் பெற்றோர்கள் 18 வயசு பையனும் தான். அவன்கிட்ட அதை ஞாபகப்படுத்தணும். அவங்க கிட்ட கொண்டு போய் நம்ம இந்த வார்டு சபைகளை தலைவர்களாக அவர்களை செய்ய வேண்டும். முன்னுதாரணமாக நம்ம வள்ளுவனை கட்டினா பயப்படுவாங்க அவர். ஸோ அவங்க வந்து அப்படி முடிஞ்சா பண்ணு தம்பி, இல்லைன்னா நான் முன்னாடி நிற்கிறேன், பரவாயில்ல, உண்மையில காயப்படாது, நான் நிற்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. வயதும் அனுபவமும் இன்னும் எஞ்சி இருக்கும் காலம் இவ்வளவுதான் என்று பயம் வரும்பொழுது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வரணுங்கிறது இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம், எனக்கு அட்லீஸ்ட் வந்திருக்கிறது அந்த பயத்தினால்தான். அது வருவதற்கு, அந்த பயம் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு அதை இன்கல்கேட் பண்ணணும். அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். கொரோனா இரண்டாவது அலை ஏற்படுத்தியுள்ள நெருக்கடியான சூழ்நிலையை பயன்படுத்தி தேச விரோத சக்திகள் சதி செய்ய முயற்சிப்பதாக RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய கோசபாலே தெரிவித்துள்ளார். தேச விரோத சக்திகள் மக்களிடையே எதிர்மறையான எண்ணங்களை விதைத்து அவநம்பிக்கை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும், தற்போது ஏற்பட்டுள்ள சவாலுக்கு தீர்வு காண சமூக மத அமைப்புகள் முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் இருக்கும் லட்சுமி கோவிலுக்கு தரிசனத்துக்காக வந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர் ஒருவர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பிரமுகரும் தொழிலதிபருமான திருமாறனுக்கு தொழில் போட்டி இருந்துள்ளது. நேற்று கோவிலுக்கு சென்ற திருமாறன் மீது அங்கு நின்றிருந்த இளைஞர் ஒருவர் கையில் வைத்திருந்த குண்டுகளை வீசியுள்ளார். முதல் குண்டு மிஸ்ஸாக இரண்டாவது குண்டு சரியாக பட்டு வெடித்ததில் திருமாறன் துடி துடித்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். குண்டு வீசிய இளைஞரை திருமாறன் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் சுட்டுக் கொன்றார். 2016 ஆண்டே நடத்தப்பட்ட கொலை முயற்சியில் திருமாறன் தப்பித்தார். அப்போது முதல் அவருக்கு பாதுகாப்பாக எப்போதுமே ஒரு போலீஸ் இருந்துள்ளார். இந்த கொலையில் தொடர்புடையதாக மேலும் 2 இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொரோனாவில் இருந்து மீண்டது தொடர்பாக தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் காந்திய மக்கள் கட்சி தலைவர் தமிழறிவி மணியன். இது தொடர்பாக கொரோனா கொடுமையில் இருந்து மீண்டவனின் வாக்குமூலம் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனாவின் கொடிய பிடியில் இருந்து காப்பாற்றி கரை சேர்த்தது சித்த மருத்துவம்தான் என்றும், கொரோனா இவ்வளவு வேகமாக பரவியதற்கு அரசியல்வாதிகள் நடத்திய தேர்தல் பிரச்சாரங்களே முக்கிய காரணம் எனவும் தமிழறிவி மணியன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனம் அருகே 15 சிறுமியை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தியதாக பாதிரியார் ஹென்றி உட்பட 4 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் இருக்கும் பண்ணை வீட்டில் வைத்து தனது மகளுக்கு இந்த கொடுமை நடந்ததாக சிறுமியின் தாயார் 10 நாட்களுக்கு முன்பு புகார் அளித்திருந்தார்.
இலங்கையில் 2019 நடந்த ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையதாக ஆல் சிலோன் மக்கள் பார்ட்டி என்ற கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீனை போலீசார் கைது செய்தனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ரிசாத் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஸ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஈஸ்டர் தாக்குதல் எதிரொலியாக 11 இஸ்லாமிய அமைப்புகளை இலங்கை அரசு தடை செய்திருந்தது. MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ்.